ஹாய், வெல்கம் டு குட்டி கண்ணம்மா சேனல். இன்றைக்கி வந்து எங்களுக்கு தேர்ட் வெட்டிங் அனிவர்சரி, அதனால் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். இதான் திருப்பரங்குன்றம் மலை. நாங்கள் அப்படியே பாலத்தில் ஏறும்போது அப்படியே எடுத்தேன், சூப்பராக இருந்துச்சு. அதனால் இப்போ நாங்கள் வந்து திருப்பரங்குன்றத்தில் தான் எங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சு, அதனால் வருஷம் வருஷம் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்ருக்கோம். இது தேர்ட் இயரு, இப்போயும் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஒரு ரெண்டு வருஷமாக பாப்பாவை தான் கூட்டிகிட்டு போக முடியாமல் இருந்துச்சு. இப்போ வந்து இந்த கொரோனா டைம்னால் இன்றைக்கி நாங்கள் பாப்பாவையும் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம் கோயிலுக்கு. கோயிலுக்குள்ளே இருக்கிற கடை இதெல்லாம் நல்லா விளக்கு, சாமி படம் எல்லாமே சூப்பர் சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே அழகாக இருந்துச்சு. அதான் அப்படியே பார்த்துட்டு நடந்து போயிட்டு இருந்தோம். இதுதான் துர்க்கையம்மன். துர்க்கையம்மன் வர நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு சரி உள்ளே அப்படியே கேமராவை கொண்டு போவோம் அப்படின்னு நினச்சோம். அப்புறம் இங்கே வந்து சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி மேரேஜ்க்கு மட்டும்தான் வீடியோ எடுக்கணும், கேமரா கொண்டு போகணும், சும்மா எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுட்டோம். கோயிலில் நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நான் நிறையா கூட்டம் இருந்துச்சு. நல்லா சாமியெல்லாம் நாங்கள் கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டு சரி மலையை சுற்றி பார்ப்போம், ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தோம் மலைக்கு மேலெலாம் போகணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி போக முடியல, நல்லா சுற்றி பார்த்துட்டு வந்துடுவோம். மலையை சுற்றி என்ன இருக்குது, கோயிலெலாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அங்கே, அதனால் சுற்றி பார்த்துட்டு வருவோம். மலை ஏறுறது இன்னொரு நாள் ஏறிக்கிடுவோம், ரொம்ப வெயில் அடிக்குது, பாப்பா வச்சுட்டுலாம் ஏற முடியாது இப்போ அப்படின்னு சொல்லி நாங்கள் சும்மா மலையை சுற்றி மட்டும் பார்த்தோம். இங்கிட்டு சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சிவன் கோயில் வந்துச்சு. அந்த சந்தில் சிவன் கோயில் சூப்பராக இருந்துச்சு, அந்த போகிற வழியே சூப்பராக இருந்துச்சு. மலை நல்லா பக்கத்தில், மலை நல்லா ஆலமரம் செம்மையாக இருந்துச்சு. அந்த இடம்லாம் உள்ளே போக போக வழி போய்கிட்டே இருந்துச்சு. ஆனால் நாங்கள் பாதியிலே வந்துட்டோம். நல்லா அங்கேயே ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு பாப்பா அழுதுகிட்டே இருந்தனால சரி நம்ம இன்னொரு நாள் வந்து பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இந்த சிவன் கோயில் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அழகாக ஆலமரம்லாம் இருந்துச்சு. ஆலமரம்லாம் நான் வந்து ரொம்ப பக்கத்தில் பார்த்தது கிடையாது, இப்போ தான் பார்த்தேன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆலமரத்துக்கு அடியில் சாமி இருந்துச்சு, நாகசாமி இருந்துச்சு. எல்லா சாமியும் சூப்பராக இருந்துச்சு. போயிட்டுருக்கும்போது பாப்பா வந்து நிறையா மங்கி பார்க்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தா, அதனால் நாங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து அங்கிட்ட இறங்கி சுற்றி பார்த்தோம். அங்கிட்ட வந்து தென்பரங்குன்றம்னு ஒரு பிளேஸ் இருக்குது. தென்பரங்குன்றமில் வந்து குகை கோயில் இருக்குதுன்னு சொன்னாங்க அங்கே கேட்டதுக்கு, அதனால் நாங்கள் சுற்றி கேட்டுட்டு அந்த குகை கோயிலுக்கு போனோம். கோயில்னு கேள்வி தான் பட்டிருக்கேன், நான் இன்றைக்கி தான் போயிருக்கேன் முத முத. அப்படின்னா நிறைய மங்கி, ஃபுல்லாக மங்கி. பாப்பாவுக்கு மங்கினா ரொம்ப பிடிக்கும். அங்கே ஃபுல்லாக அது கூட விளையாண்டுட்டு அதை கையில் பிடிச்சி கொடுங்க பிடிச்சி கொடுங்கன்னு சொல்லிட்டே இருந்தா, அதை பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் அப்படியே அங்கே ஸ்டெப் மாதிரி போச்சு, அந்த ஸ்டெப்புக்கு மேலே ஏறி போனோம். இதுதான் கோயில், குகை கோயில்னு சொன்னாங்க. அங்கே மேலே போய் பார்த்தோம், நல்லா அந்த மரத்துலலாம் நிறைய மங்கி ஃபுல்லாக சண்டை போட்டுட்டு நல்லா கேட்கவே அந்த சவுண்டெல்லாம் அப்படியே நேச்சராக சூப்பராக இருந்துச்சு. அப்படியே அந்த ஸ்டெப்ஸ்லாம் ஏறி மேலே போய் லாஸ்ட் போய் பார்த்தா குகை கோயில் இருந்துச்சு, பட் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க இந்த டைம்னால ஓப்பன் பண்ணலை போல். ஆனால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் உள்ளே போயிருந்தா. நாங்கள் அங்கே போய் அப்படியே நின்று ஃபுல்லாக வெளியே நின்று பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்படியே அங்கே மங்கிலாம் இருந்துச்சு, பாப்பா அந்த மங்கியை விளையாண்டுக்கிட்டு வாவான்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. அதுவும் எங்கள் கூட எல்லாம் போயிட்டு எங்கள் கூட உட்காந்து எங்கள் கூட சுற்றிக்கிட்டு எங்களை சுற்றி இருந்துகிட்டே இருந்துச்சு. நல்லா அப்படியே சூப்பராக இருந்துச்சு அதெல்லாம் பார்க்க. ஏன்னா கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, ஆனால் நம்மளை வந்து அது டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை.
நம்மளை பார்த்துட்டு பார்த்துட்டு அது போயிட்டே இருந்துச்சு. நல்லா சூப்பராக இருந்துச்சு. உள்ளே கோயில் எப்படி இருக்குன்னு தெரியலை. ஒரு நாள் போகணும், உள்ளே ஓப்பன் பண்ணுற அன்றைக்கி போகணும். ரொம்ப நாளாக ஓப்பன் பண்ணலை போல் அந்த கொரோனா டைம்னால். அங்கேயும் நல்லா அப்படியே சூப்பராக அப்படியே நேச்சராக இருந்துச்சு. எல்லா பிளேஸும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அங்கேயே உட்காந்துருக்கலாம் போல இருந்துச்சு. ஏன்னா யாருமே இல்லை, கூட்டமும் இல்லை, யாருமே இல்லை. ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு அங்கேயே உட்காந்துருந்து. அப்புறம் நம்ம அப்படியே ரொம்ப ஜாலியாக நம்ம அங்கே இருந்தோன்னா மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படி இருந்துச்சு. அப்படியே உட்காந்தே இருந்தோம். பாப்பாவும் வேணாம் போக வேணாம் போக வேணான்னு சொல்லிகிட்டே இருந்தா. அம்மாட்ட சரி, கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு அப்புறம் இந்த மங்கிலாம் நல்லா பார்த்துருந்தோம். அது நம்மளை மாதிரியே அப்படியே குழந்தைக்கு சொல்லி கொடுத்துது, மரத்தில் ஏறுறதுக்கெலாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கு. அவங்க அம்மா வந்து அது குட்டிக்கு வந்து மரத்தில் ஏற சொல்லி கொடுக்குது. அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது அப்படியே பார்த்துட்டே இருந்துட்டு சரி டைம் ஆயிடுச்சு, இன்னும் வந்து வெயில் ரொம்ப வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பணும். அப்போ பாப்பா வந்து பாய் சொல்லிட்டே இருந்தா.